விரைவுச் செய்திகள். சேலம் அருகே உள்ள சர்க்கார் கொல்லப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்ற அவர் காலை ஏற்காடு மலைப்பாதையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். பின்னர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற அவர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிட்ட அமைச்சர் அங்குள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வின் போது சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சென்னை ஐஐடியின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் துறையில் எம்ஏ படிப்புகள் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்த இரண்டாண்டு எம்ஏ படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்காலத்திற்கு தேவைப்படும் பாடங்களான புத்தாக்க பொருளாதாரம், நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் மேம்பாடு சுகாதார கொள்கை, சுற்றுச்சூழல் மானுடவியல் போன்ற பாடங்கள் இதில் இணைக்கப்பட உள்ளன. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த அந்தோணியார் பேராலயத்தில் திருத்தேர்ப்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரோனாவால் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத இந்த திருவிழா இந்த ஆண்டு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் மைக்கேல் சம்மனசு, மாதா அந்தோணியார் ஆகியோர் எழுந்தருளி அருள் பாலித்தனர். முன்னதாக ஆலயத்தில் நவநாள் ஜபம், சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அருட்தந்தையர்கள் தேவர் பவனியை தொடங்கி வைத்தனர். இதில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் அமைந்துள்ள காமாக்கியா கோவிலில் அம்புபச்சி திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது. காமாக்கியா தேவியின் இந்த திருவிழா ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21 அல்லது 22 நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவை ஒட்டி 3 நாட்கள் மூடப்பட்டிருந்த இந்த கோவில் இன்று வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சன்னியாசிகள் திரண்டு வழிபாடு செய்தனர். கொரோனாவுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த இந்த திருவிழா தற்போது விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்று தொடங்கிய திருவிழா வரும் 26 வரை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போஸ்னா பகுதியில் உள்ள முகல் சாலையிலும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலகு ரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் உட்பட சுமார் 3000 வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்றன. இதையடுத்து தற்போது மாற்று வழியில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக ஜம்மு ஸ்ரீநகர் பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.